ஹலோ லைட்டா, போன வீடியோ வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். இப்போது இந்த டாட் வெப்சைட்டை பார்த்து என்னென்ன கோர்ஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ என்னுடைய கேஸில் என்ன பண்ணேன், நான் ஒரு 7 யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் படிக்கிற நான் செலக்ட் பண்ணின ப்ரோக்ராமுக்கு நான் எனக்கு 17 வருஷம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அது சம்மந்தமாக இப்போ படித்தா தான் எனக்கு கரியருக்கு அடுத்த லெவலுக்கு யூஸ் ஆகும். அது சம்மந்தமாக நான் வந்து தேடிருந்தேன். நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட், உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ, என்ன நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்களோ, இல்லை ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா என்ன யூஜி பண்ணியிருந்தீங்களோ அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பிஜியை செலக்ட் பண்ணணும். நான் செலக்ட் பண்ணி யூனிவர்சிட்டிக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் முதல்ல வந்து யூனி அசிஸ்டில் போட்டேன். கிட்டத்தட்ட 6 வாரம் ஆக போகுது, 5வது வாரம், இன்னும் ரிப்ளை கிடையாது. அதுக்குள்ளே வந்து யூனிவர்சிட்டிக்கெலாம் தனித்தனியாக போய் போட்டுட்டேன். சில யூனிவர்சிட்டியில் நம்ம என்ன பண்ணுவாங்க, யூனிவர்சிஸில் சும்மா டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனுக்காகவும் நீங்கள் தனியாக அவங்களுடைய வெப்சைட்டில் போய் போட்டாகணும். அந்த மாதிரி நான் போய் போட்டாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ரிஜெக்ஷன் வந்துடுச்சு. முதல் ரிஜெக்ஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் போட்டிருந்தேன். நான் யூஜி படித்தது ட்ரிப்ளி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஆனால் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர்ஸ் போட்டதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தம்பி உங்ககிட்ட யூஜியில் அந்தளவு இது இல்லை, கோர்ஸ் இல்லை, நீ வந்து யூஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் தான் உனக்கு இந்த கோர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் 17 வருஷம் இருக்குது, அதில் எல்லாமே வரும், அல்காரிதம் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து எல்லாமே வரும். ஆனாலும் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணலை, திருப்பி யூனிவர்சிட்டிக்கு எழுதணும். அது பார்த்தோன்னே சரி ஓகே, நான் முடிவோடு தான் போட்டிருந்தேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதனால் சரி, ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் வந்துடுச்சு. முதல் ஃபெயிலியர் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சரி பார்ப்போம். இனி யூனிவர்சிஸ்லேருந்து ரிப்ளை வரல, ஏபிஎஸ்லேருந்து வரல, இவங்ககிட்டேருந்து ரிஜெக்ஷன் வந்துடுச்சு, சரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து யூனிவர்சிஸ்டில் நான் பணம் கட்டினது வேஸ்ட்டு தான், $30 கட்டினதும் வேஸ்ட்டு தான். இப்போ யூனிவர்சிஸ்டிலேருந்து மீதி யூனிவர்சிட்டிக்கு அவங்க அனுப்பிச்சி வைக்கணும், அது ஒன்று டைம் லைன் போயிட்டே இருக்குது. ஏபிஎஸ்லேருந்து இன்னும் வரணும். இப்போ மீதி யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், July 15 வரைக்கும் ஒன்று டைம் இருக்குது, அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கான அப்டேட்.